மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக பணிகளை தொடங்குவதற்கான தங்க விமானம் மற்றும் கோபுரங்களுக்கு பாலாலயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது உலக பிரஸ்தி பெற்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் கும்பாபிஷேகம் நடைபெற்று பன்னிரண்டு ஆண்டுகளான நிலையில் கோவில் வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு அதனை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக கும்பாபிஷேகம் ஆகம விதிப்படி நடத்தப்படவில்லை இதனையடுத்து கும்பாபிஷேக திருப்பணிகள் மேற்கொள்வதற்காக முதற்கட்டமாக ஐந்து கோபுரங்களுக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி விமான பாலாலயம் நடைபெற்றது இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக மீனாட்சிமன் கோவிலின் தங்க விமானங்கள் மற்றும் கோபுரங்களுக்கு இன்று பாலாலயம் நடைபெற்றது காலை விக்னேஸ்வர பூஜை புன்யாக வாஜனம் நான்காம் காலை யாக பூஜை திரவியாஹுதி மகா பூர்ணாகுதி தொடர்ந்து மகா தீபாராதனை யாத்ரா தானத்துடன் கலசங்கள் புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் கோபுரங்கள் மற்றும் விமானங்களுக்கு பாலாலயம் விமர்சையாக நடைபெற்றது இதில் இந்த சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் அரங்காவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பாலாலயம் நிறைவு பெற்ற பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த பாலாலய நிகழ்வு பனிரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்றதால் மதுரை மட்டுமன்றி தமிழகம் முழுவதிலும் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் பாலாலய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சென்றனர்